இட்லி தோசை மாவு வந்து இப்போது வீட்டில் அரைச்சது புளிப்பாயிடுது அப்படின்னா எல்லோரும் வந்து அதை வச்சு குழி பணியாரம் அந்த மாதிரி தானே பண்ணுவா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து அடை. அந்த அடை வந்து பாட்டி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ சொல்லுவாங்க, நம்ம அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். அடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, ஒம்பது வரமிளகாய், கருகப்பிள்ளை, உப்பு, புளிச்ச மாவு. இந்த பருப்புக்கெல்லாம் மெஷர்மெண்ட் என்ன எடுத்திருக்கேன் பாட்டி? அரை ஆளாக்கு கடலைப்பருப்பு. இதுதான் ஆளாக்கா? இதுதான் ஆளாக்கு. அரை ஆளாக்கு கடலைப்பருப்பு, அரை ஆளாக்கு உளுத்தம் பருப்பு. ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருக்கிற மிளகாய், உப்பு, ஊற வச்ச பருப்பு. இது எவ்வளோ நேரம் ஊறணும் பாட்டி? இந்த பருப்பு ஊற வச்சு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எடுத்து வச்ச புளிச்ச மாவோட சேர்த்து கலக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுண்டு உப்பு அதில் அரைக்கும் போதே போட்டுட்டியா பாட்டி? ஆமாம், உப்பெல்லாம் போட்டாச்சு. அரைச்சிட்டு வேணும்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் போட்டுக்கலாம், அவாவா டேஸ்ட்டை பொறுத்து, இல்லை முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்தப்பில் வைக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டுருக்க இந்த மாவை வந்து அடையாக வாக்க போகிறோம் பாட்டி. நடுவில் இது மாதிரி குழி பண்ணணும். ஏன்னா அப்போதான் நடுமாவும் நல்லா கஞ்சி முறுமுறுன்னு இருக்கும். பக்கமும் பொன்னிறமா அடைய பார்த்துக்கோங்க. இதோட அவியல், மோர் குழம்பு, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ வந்து அடை பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு இதை எண்ணெயில் வந்து எண்ணெயில் வந்து இந்த மாவை எண்ணெய் காஞ்சதும் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டை ஆட்டமாக பார்த்துட்டு வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாமா? வெங்காயம் சேர்த்துக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை பிளெயினாக போகவும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு சாஸோட இதோட சாப்பிட்றதுக்கு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதாவது சின்ன சின்ன போண்டா மாதிரி? போண்டா மாதிரி, பக்கோடா போண்டா மாதிரி. பக்கோடாவை கையில் கிள்ளி போடுவோம். இது கரண்டினால் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா முறுமுறுன்னு வந்ததும் சாப்பிடலாம். எடுத்து வடிகட்டிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு சாஸோடையோ இல்லாட்டியோ வெறுமனையும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரே மாவுலேயே இப்போ ரெண்டு வகையான ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு டிஃபன், ரெண்டு வகையான ஐட்டம்ஸ் நம்ம வந்து ரெசிபி பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.